சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் வந்து சுதேசி இயக்கம் அப்படின்றது, அதாவது வந்து இந்தியாவிலே தயார் பண்ண பொருட்களை வந்து நாம் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வாக இருந்தது. சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கிய ஒரு மைல்கல்லாக இருந்தது இந்த சுதேசி இயக்கம்ன்றது. அதுக்கப்புறம் அப்படி காலங்கள் மாற மாற அப்படி எல்லாம் என்னாகி கடைசியில் சைனா பக்கம் போக ஆரம்பித்ததை பார்த்தோம். இந்தியாவில் வந்து சராசரியாக என்ன பொருள் எடுத்தாலும் மேட் இன் சைனா மேட் இன் சைனாவாக இருந்தது. அந்த கான்செப்டை உழைத்தெறிய வேண்டும், வாய்ஸ் ஃபார் லோக்கல் அப்படின்றத சுதேசி இயக்கத்தை மீண்டும் புத்துணர்வு கொடுத்து அதுக்கு ஒரு புதிய பேராக வாய்ஸ் ஃபார் லோக்கல் அப்படின்ற ஒரு பேரை வைத்து மேட் இன் இண்டியா ப்ராடக்ட்ஸை நாம் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து குடிசை பொருட்கள் கைவினைப் பொருட்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரதமர் வந்து அதை முன்னெடுப்பு எடுத்து செய்து வந்ததை பார்த்தோம். பொதுவாக இந்த தீபாவளி காலகட்டத்தில் சீன பொருட்களோட விற்பனை அமோகமாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி இந்த வியாபாரிகள் சம்மேளனம் வந்து அகில இந்திய வியாபாரிகள் சம்மேளனம் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 100,00,000 கோடி ரூபாய்க்கு வந்து நஷ்டம் இருக்குது. இந்த வாட்டி மக்கள் யாருமே சீன பொருட்களை வந்து விரும்பவே இல்லை, எல்லாம் லோக்கலாக இருக்கக்கூடிய பொருட்கள் மேட் இன் இண்டியா பொருட்கள் தான் மக்கள் விரும்புகிறாங்க, அதை தான் வந்து அதை லைக் பண்ணுறாங்க, மக்களுடைய எண்ணங்கள் மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மிக நல்ல முயற்சி. மோடி அவர்கள் ஆட்சிக்கேற்று பதவியேற்ற உடனேயே அவருக்கு கொடுத்த அறைகோளே இதுதான், நீங்கள் சொன்னபடி வாய்ஸ் ஃபார் லோக்கல். உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம், குரல் கொடுப்போம், இது அவர் கொடுத்த ஒரு வாக்கியம். இப்போ எந்த அளவுக்கு இதனுடைய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கின்ற சொன்னால், கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ட்ரேடர்ஸ், இந்திய அளவிலான வியாபாரிகளுக்கான ஒரு கூட்டமைப்பு, இப்போ அவங்க கணக்கெடுத்து பார்த்துருக்கிறார்கள். இந்த ஆண்டிலே சென்ற ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டு அப்படி ஒப்பிடும்போது பில்லியன் கணக்கிலே, அதாவது 100 கோடிக்கு மேற்பட்ட வர்த்தகம், சீன வர்த்தகம் சீனாவுக்கு லாஸ் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ அந்தளவுக்கு சீனா இறக்குமதி குறைந்து அதே அளவு பொருட்கள் உள்நாட்டிலே அதை தயாராகியிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த தீபாவளி சேர்ந்த பட்டாசுலேருந்து ஆரம்பித்தது, 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அதுக்கான முயற்சி தொடங்கியது. சீன பட்டாசுகளை புறக்கணிப்போம் என்று சொன்னோம். அண்ணாமலைக்கு கூட போன வருஷம் இந்த வருஷம் சொல்லியிருக்கிறார், சிவகாசி பட்டாசுகளை வரவேற்போம் என்று சொல்லியிருக்கிறார். அதிலிருந்து ஆரம்பித்து டாய்ஸ் பொம்மைகள், அதே போல் ஜுவல்லரிஸ், இப்போ பல்வேறு துறைகள் எடுத்தோம் என்று சொன்னால், தீபாவளி மையமாக வைத்த அந்த விற்பனையிலே மட்டுமே 100 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு சைனாவுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கிறது, சைனா இறக்குமதி குறைந்திருக்கிறது. இது அவங்க போட்ட கணக்கீடுனுடைய விவரம் வெளியே வந்திருக்கிறது. இது கிட்டத்தட்ட நம்ம எப்படி பார்க்கலாம்னா, சைனா மீது தொடுக்கப்பட்ட ஒரு மறைமுக யுத்தம் என்று கூட நம்ம பார்க்க முடியும். பெரிய சண்டையெல்லாம் போட வேணும், மக்கள் மனதில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் மூலமாக சைனாவை வீழ்த்தி விட்டோம். இதே போல் தொடர்ந்து பண்ணோம்னா நம்மால் சைனாவை வீழ்த்த முடியும். ஏன்னா மிகப்பெரிய மார்க்கெட் நாம் உலகத்தில், சைனா எப்படி பெரிய மார்க்கெட்டோ அதே போல் மிகப்பெரிய மார்க்கெட் நாம். இந்த வாஜ்பாயுடைய ஆட்சி முடிஞ்ச பிறகு இந்த காங்கிரஸ் ஆட்சி வந்தபோது நமக்கும் சைனாவுக்குள்ளே இந்த ட்ரேட் டெபிசிட் வந்து ஜீரோவாக இருந்தது, கிட்டத்தட்ட ஜீரோ. ஆனால் அந்த வர்த்தக பற்றாக்குறை என்பது மன்மோகன் சிங்குடைய ஆட்சி முடிந்த பிறகு 34 மடங்கு அதிகமாக இருக்கிறது. ஏற்றுமதி குறைந்து இறக்குமதி பல மடங்கு சைனாவிடம் நம்ம பெற்றிருக்கிறோம். ஒன்றுமே இல்லாத சின்ன சின்ன குண்டூசி, இது ஒரு சின்ன பிளாஸ்டிக், ஒரு ரப்பர், இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத உப்பு சப்பு இல்லாத பொருட்கள்லாம் கூட சைனாவிலிருந்து இறக்கு பண்ணி தான் ஆக வேண்டும். இங்குள்ள பொருட்கள்லாம் இங்கே இருக்க இண்டஸ்ட்ரி முழுக்க அழிந்தே போய்விடும் என்கின்ற சூழ்நிலை வந்து அந்த 10 ஆண்டிலே ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த நிலை மாறி இன்றைக்கு தலைகீழாக எல்லா மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திர போராட்ட காலத்தில் எந்த அளவுக்கு அந்த சுதேசி இயக்கம் தீவிரமடைந்தது, அதே போல் ஒரு பெரிய முயற்சி ஏற்பட்டிருக்கிறது. வாவுசி அவர்கள் நம்ம நினைவு கூறுவோம், அவர் கப்பல் கம்பெனி ஆரம்பித்தார், வெள்ளைக்காரனுக்கு போட்டியாக கப்பல் கம்பெனி. அப்போ ஸ்ரீலங்காவுக்கு போகக்கூடிய அந்த சுதேசி நேவிகேஷன் கம்பெனி, அதில் வந்து ரேட்டை குறைக்கிறாங்க வெள்ளைக்காரங்க, பாதி கட்டணம். அப்பையும் வாவுசியுடைய கம்பெனிக்கு எல்லாமே கப்பலில் வந்து எல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இலவசமாக அறிவிக்கிறாங்க, அப்பையும் ஜனங்க அங்கே தான் இவருக்கு தான் போகிறாங்க. அடுத்த அறிவிப்பை வெளியிருக்கிறாங்க, இலவசமாக நீங்கள் ஸ்ரீலங்கா வரைக்கும் போயிட்டு வரலாம், போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குடை ஒன்று பரிசாக கொடுப்போம், எல்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக இதையெல்லாம் மீறி பொதுமக்கள் ஆதரவு தந்த காரணத்தினால் வாவுசுடைய அந்த கப்பல் கம்பெனி வெற்றி பெற்றது. சாவர்கர் அவர்கள் தான் அந்த அந்நிய துணி பகிஷ்கரிப்பு எரிக்கக்கூடிய போராட்டத்தை முதன் முதலில் ஆரம்பித்தவர் அவர்தான். நாடு முழுக்க தங்கள் வீட்டில் இருந்த அந்நிய துணிகள், மல் துணிகள், பிரிட்டிஷ் துணிகளை கொண்டு தெருவிலே போட்டு நெருப்பு கொளுத்தி எரித்து அதன் மூலமாக சுதந்திர போராட்டமே ஒரு பெரிய ஒரு புது வடிவம் கிடைத்தது. இந்த நாட்டில் வெள்ளக்காரன் போகணுமா, ஒன்றும் கவலைப்படாத, நீ பஞ்சை எடுத்து ஒரு ராட்டினத்தில் வந்து நீ நூல் நினைச்சா போதும், அப்படி சிம்பிளிஃபைடு சொல்யூஷன் கொடுத்தார் காந்தி. அப்போ
ஒரு ராட்டினம் சுட்டுவதன் மூலமாக வந்த அந்த உலகத்தையே அடக்கியாண்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் என்று நினைத்த அந்த அதாவது சன் நெவர் செட்ஸ் இந்த பிரிட்டிஷ் எம்பையர் என்று சொல்வார்கள். சூரியனே அஸ்தமிக்காத தேசம் என்று கருதப்பட்ட அந்த பிரம்மாண்டமான பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் பயந்தது எதுக்குன்னா ராட்டையை கண்டு. ஏன்னா இட்ஸ் எக்கனாமிக் வார்ஃபேர், மக்களை ஒன்று திரட்டி பொருளாதார ரீதியாக ஒரு அரசை பணிய வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு போர் தந்திரம் அது. அப்படிப்பட்ட போர் தந்திரத்தை இப்போது வோக்கல் ஃபார் லோக்கல் சுதேசி, அதே சுதேசியை இப்போது மோடி அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார். இதன் மூலம் சைனா கலங்கி இருக்கிறது. ஆகவே நல்ல ஒரு மாற்றம். போன ஆண்டு கூட மோடி அவர்கள் சொன்னார்கள், காதி கடையில் போய் நீங்கள் காதி பொருட்களை வாங்கிவிட்டு செல்ஃபி எடுத்து உங்களுடைய சோசியல் மீடியாவில் போடுங்க. பல பேர் போட்டிருந்தார்கள். அதனால் காதியுடைய விற்பனையே வந்து பல மடங்கு அமோகமாக வந்திருக்கிறது. நல்ல மாற்றம் வந்திருக்கிறது. இதே போல் ஒரு சின்ன வேண்டுகோள் வாசகர்களுக்கு, நீங்கள் அதை பரப்புங்க அந்த செய்தியை. இன்னொரு ஒரு பெரிய ஒரு பொருளாதார ரீதியான ஒரு போர் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது, அதுக்கு பேர் ஹலால். அந்த ஒரு ஒரு காலத்தில் வந்து இறைச்சி மட்டும் தான் ஹலால் இருந்தது, இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஹலாலா, ஹலால் சர்டிஃபிகேஷன் வந்து எல்லா ஒரு வியாபார பொருட்களும் ஹலால் சர்டிஃபிகேட் இல்லாட்டி இருக்க முடியாதுங்கிற ஒரு என்ன சொல்கிறது, அப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே வருகிறது. ஆகவே இந்த ஹலால் சர்டிஃபிகேஷனை புறக்கணிக்க வேண்டும். ஹலால் சர்டிஃபைடு இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கக்கூடாது என்று நாம் முடிவெடுக்க வேண்டும். இது வந்து ஒரு பொருளாதார போர் தான். ஆகவே இதையும் கவனித்துக் கொள்வோம். பொருளாதார ரீதியான இந்த ஒரு சமூக மாற்றத்தை முன்னெடுத்த மோடி அரசுக்கு நமது நன்றி. நாமும் அதில் இணைந்து செயல்படுவோம்.